இவர் ஆசாசையா ஓடி வந்து போன் நம்பர் வாங்கினதும் கண்டிப்பா போன் பண்ணுவாருன்னு ரொம்ப எதிர்பார்த்தங்க. சரே, வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி போன் வரவே இல்ல. போன் பண்ணல. ஆனா எனக்கு கல்யாணம் வேண்டாம், எனக்கு அதுல இஷ்டம் இல்ல, என்ன கம்பல் பண்ணாதீங்க, என்ன கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க. கட் கட் மேடம். ஓகே மேடம், ஸ்டில் ப்ளீஸ் மேடம். ஓகே இந்த பேட கொடுங்க சார். நான் சார மேடம், இதான் சேம் டயலாக். என்னன்னா ஹீரோ வந்து உங்ககிட்ட ஐ லவ் யூன்னு சொல்லுவாரு, அதுக்கு நீங்க முடியவே முடியாது, சொன்னா புரிஞ்சுக்கங்க. இதான் உங்க டயலாக் மேடம். அப்புறம் நீங்க கோவமா அப்படியே அவுட் போயிடுங்க. ஓகேவா மேடம்? ஷார்ட் போயிடலாமா? ஓகே மேடம். கதிர் ஷார்ட் இப்படி வச்சுக்கலாமா இல்ல மாத்தி வச்சுக்கலாம்? இப்படி மாத்தி வச்சுக்கலாம் சார். மேடம் ஒரு 2 மினிட்ஸ் தம்பி வாப்பா. ஓகே மேடம். அது ஹாய் ஹாய். நீங்களும் இந்த ப்ராஜெக்ட்ல ஹேக் பண்றீங்களா? இல்ல இல்ல, சும்மா உங்களை பார்க்க தான் வந்தேன். ஒரு 2 மினிட்ஸ் தனியா பேசலாமா? யா ஷூர். ஓகே, உங்களுக்கு என்னை பற்றி எல்லாமே தெரியும். நான் ஏற்கனவே ஒரு பொண்ணை லவ் பண்ணி பிரேக்கப் ஆனவன். அதனால் இந்த க்ரீட்டிங் கார்டெலாம் கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணுறது, பொக்கே கொடுக்கறது, வேலண்டைன்ஸ் டே வரைக்கும் வெயிட் பண்ணுறது, இதெல்லாம் எனக்கு வராது. நான் ஸ்ட்ரெயிட்டாகவே விஷயத்துக்கு வரேன். என்னை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? தப்பா கேட்டுட்டா? இல்ல சரியா தான் கேட்டிருக்கீங்க. எனக்கு சம்மதம். எங்க வீட்டுக்கு வந்து அம்மா கிட்ட பேசுங்க. காஃபி இந்தாங்க. தேங்க்ஸ். நான் ஸ்ட்ரெயிட்டாகவே விஷயத்துக்கு வந்துடுறேங்க. பேசிக்காகவே நாங்கள் ஹிந்து ஃபேமிலி தான். ஆனால் நான் கான்வெர்டட் கிறிஸ்டியன். இண்டஸ்ட்ரியில் எல்லாருக்கும் தெரியும், நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணிகிட்ருந்தேன். ஆனால் அது பிரேக்கப் ஆகிடுச்சு, ரெண்டு பேருக்கும் ஒத்து வரல, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ ஷமிதா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக உங்ககிட்ட கேட்கலான்னு வந்திருக்கேன். உங்களுக்கு இதில் இஷ்டம்னா லைஃப் லாங் உங்கள் பொண்ணை நான் சந்தோஷமாக ஹாப்பியாக வச்சுப்பேன். எங்களுக்கு சம்மதம் தான். ஆனா ஒண்ணு, கல்யாணம் ஹிந்து சம்பிரதாயப்படிதான் நடக்கணும். நாமளே இருந்துக்கலாமோ யோசிக்கிறேங்க. ஏன் என் வாழ்க்கையில மட்டும் இவ்வளவு சிக்கல்? எனக்கும் கல்யாணத்துக்கு ராசியே இல்லைங்க. நான் உங்க மேல வச்சிருந்த அஃபெக்ஷனை வெளியே சொல்லாம உள்ளே வச்சிருந்துருக்கணும் போல இருக்கு. தப்பு பண்ணிட்டேன், சாரிங்க. தேவையில்லாம உங்களை வேற டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். டிஸ்டர்ப் பண்ணிட்டு அப்படியே விட்டுட்டு போயிடலாம்னு நினைச்சிட்டீங்களா? நீங்க விட்டுட்டு போறதா இருந்தாலும்
நான் உங்களை விட்டு விலகிறதா இல்ல. இப்ப என்ன, உங்களுக்கும் எங்க வீட்டுக்கும் எந்த மத முறைப்படி கல்யாணம் பண்ணுங்கிறது தானே பிரச்சனை. நான் ஒன்னு சொல்றேன், கேக்குறீங்களா? பெரியவங்க ஆசீர்வாதத்தோடு நம்ம கல்யாணம் நடக்கணும். அதனால எங்க அம்மா ஆசைப்படி என் கழுத்துல தாலி கட்டுங்க, உங்க ஆசைப்படி என் கையில ரிங் போட்டு விடுங்க. உங்களுக்கு இதுல சம்மதமா?